ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய நல்லாசியோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருக்கின்ற மூத்த தலைவர் போட்டுதலுக்குரிய திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் கைச்சின்னத்திலே போட்டியிடுகின்றார்கள். கடந்த 12 நாட்களாக நாங்கள் வீரப்பன் சத்திரம் பகுதியில் ஒவ்வொரு நாளும் வாக்காளர்களை சந்தித்து வீடு வாரியாக நேரிலே சென்று சந்தித்து கைச்சின்னத்திற்கு ஆதரவளியுங்கள், வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். குறிப்பாக இந்த 1.5 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை எடுத்து சொல்லி, கொரோனா நிவாரணநிதி 4000, மகளிருக்கு அரசு பேருந்தில் கட்டணம் இல்லாத இலவச பயணம், காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, 1.5 லட்சம் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி, நகைக்கடன்கள் தள்ளுபடி, இப்படி எண்ணற்ற திட்டங்களை வழங்கியிருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை வீடு வாரியாக சொல்லி கைச்சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றோம். நீங்கள் இன்றைக்கு காலையில் பார்த்துருக்குறீங்க, இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பார்க்குறீங்க, இன்றைக்கி காலையில் அதிகாலையிலேயே எப்படி வந்து மக்கள் வந்து வீடு வாரியாக கோலமிட்டு ஆரத்தி எடுத்து மலர் தூவி பூரண கும்பத்தின் மரியாதையோடு எங்களது வாக்கு கைச்சின்னத்திற்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். எனவே நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தல் என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு இடைத்தேர்தலாக அமையக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வெற்றியை வழங்குவதற்கு வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஏற்கனவே 67,000 மேற்பட்ட வாக்குகளை மறைந்த சகோதரர் திருமகன் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இந்த முறை 100,000 அதிகமான வாக்குகளை கைச்சின்னத்திற்கு மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எந்த விதமான குளறுபடி இல்லை. அது என்னன்னா, யூகத்தின் அடிப்படையில் இல்லை அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ உங்களோட நம்பர் இருக்குது ஆதாரில், வந்து இப்போ என் பேர் இருக்குன்னு வச்சுக்கலேன், ஆதாரில் என் பேர் செந்தில் பாலாஜி வேலுசாமின்னு இருக்கும், எங்கள் அப்பா பேரோட சேர்த்து.
இணைக்கும் போது நான் என்ன சேர்த்துருப்பேன், வி செந்தில் பாலாஜின்னு சேர்த்துருப்பேன். அப்படி தானே சேர்த்த முடியும். ஆதாராக இருக்கட்டும், பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், உங்கள் பேருக்கு பின்னாடி அப்பா பேர் இருக்கும். ஆனால் நம்ம இணைக்கு மின் இணைப்பு எப்படி இருக்கும், உங்கள் பேரில் மட்டும்தான் இருக்கும். அப்படி அது மேட்ச் பண்ணும்போது சில சிக்கல்கள் இருந்து அது தீர்வு காணப்பட்டு இப்போ மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ 2.5 கோடிக்கும் மேற்பட்ட மின் நுகர்வோர்கள் இணைக்கப்பட்டு முடித்திருக்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய 12 லட்சம் பேர் இருக்காங்க, அதுவும் விரைவில் இணைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் 85 விழுக்காடுக்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதியை 1.5 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் காலத்திலையும் சரி, அதே போல் ஊடகங்களில் அந்த விவாதத்தின் பொழுதும் சரி, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். 5 ஆண்டுகாலம் ஆட்சி பொறுப்பு இருக்கின்றன, நீங்களே ஒரு தேர்வு எழுத போகிறீங்க, 3 மணி நேரம் அந்த தேர்வுக்கான அவகாசம் என்று சொன்னால் உங்களிடத்திலே கேள்வித்தாளை கையிலே கொடுத்து 15 நிமிடத்தில் ஏன் கொடுக்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தேர்வு எழுதவில்லை என்று ஒரு ஆசிரியர் கேட்பதைப் போல அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. இந்த 1.5 வருஷத்திலே 85 விழுக்காடு மாநில முதலமைச்சர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் சொன்னால், மீதம் இருக்கக்கூடிய 3.5 ஆண்டுகளில் சொல்லாத வாக்குறுதிகள் இன்னும் நிறைய நிறைவேற்றுவதற்கு மாநில முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் 250 யூனிட்லேருந்து 1000 யூனிட்டாக விசைத்தறி நெசவாளர்களுக்கான அந்த இலவச மின்சாரம் உயர்த்துவதற்கான தேர்தல் வாக்குறுதி ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன. கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட்லேருந்து 300 யூனிட்டாக உயர்த்துவதற்கான தேர்தல் வாக்குறுதி வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த 2 வாக்குறுதிகளோடு சேர்த்து உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தில் விசைத்தறியாளர்களுக்கான அந்த கட்டணம் குறைப்பதற்கான அவருடைய கோரிக்கையும் மாநில முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு 3 மாதத்திற்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டியிலிருந்து தொடங்கி எங்களுடைய மின்சார வாரியத்தினுடைய சிஎம்டி அவர்கள் தொடங்கி செக்ரட்டரி செயலாளர் முதல் அதற்கு பிறகு நிதித்துறை செயலாளர் அதற்கு பிறகு வந்து நான் அதேபோல் கைத்தறித்துறை அமைச்சர் அதேபோல் நிதித்துறை அமைச்சர் இவர்களெல்லாம் கையெழுத்திட்டு அதற்கு பிறகு மாநில முதலமைச்சர்கள் கையெழுத்திட்டு இப்பொழுது அறிவிப்பு எழுதுவதற்கு தயாராகி தேர்தல் ஆணையத்துடைய அனுமதிகளை பெறுகின்ற பொழுது அதிமுகவை சார்ந்தவர்கள் தேர்தல் நடைபெறுகிறது எனவே இந்த அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்று அதற்கான கடிதத்தை தேர்தல் ஆணையத்திலே வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வு என்பது 3-4 மாத காலத்திற்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட நிகழ்வு, அதை எடுத்து சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு மீண்டும் அரசின் சார்பிலே கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஒப்புதல் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். அந்த தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலோடு விரைவில் அதற்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஒரு கால் ஏதேனும் தேர்தல் ஆணையம் மறுத்தால் தேர்தல் முடிந்த பிறகு அதற்கான நடைமுறை கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்படும்.